Hi friends, good evening to all. In the video, we will talk about Thirukkural. So, if you have a competitive exam, you can talk about Thirukkural. So, Thirukkural is a very good thing. You can talk about the exam. That's why you can talk about mark. So, in the exam point of view, you can talk about the points. In the video, we will talk about the So, Thirukkural. சோ திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறளை எப்படி பிரியும் அப்படின்னா திரு பிளஸ் குறள் சோ திரு பிளஸ் குறள் அப்படிதான் பிரியும் இது வெண்பாக்களினால் ஆகிய நூல் ஆதலின் இது இப்பெயர் பெற்றது திருக்குறள் வெண்பாக்களினால் ஆன நூல் ஆதலின் இப்பெயர் பெற்றது சோ திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் சோ இதோடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிமு 31 இதோட காலம் அப்படினு பாக்கும்போது கிமு 31 இதனை தொடக்கமாக கொண்டுதான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது சோ திருவள்ளுவர் ஆண்டு சோ எக்ஸாம்ல வந்து கிபின்னு இருக்கும் கிமுன்னு இருக்கும் சோ நீங்க வந்து இது கிபியா கிமு அப்படிங்கறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் சோ நானே மாடல் எக்ஸாம் தமிழ் மாடல் எக்ஸாம் क्वेश्चनல வந்து நிறைய கொடுத்துக்கிறேன் சோ இதல வந்து கிபி கிமு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கிறேன் சோ அது கிமுவா கிபியா அப்படிங்கறத நீங்க திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 அதை மென்ஷன் பண்ணி தான் கணக்கிட திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது சோ திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் சோ என்னென்ன திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள்லாம் சிறப்பா வழங்கப்படுது அப்படின்னா முதற் பாவலர் முதற் பாவலர் நான்முகனார் சென்னா போதார் தேவர் தெய்வ புலவர் மாதனு பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் நாயனார் சோ முதற் பாவலர் நான்முகனார் சென்னா போதார் தேவர் தெய்வ புலவர் மாதனு பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் நாயனார் சோ இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களா சொல்லப்படுது அடுத்து திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் சோ திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பால் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை தமிழ் மாதின் இனிய உயர்நிலை தெய்வநூல் உத்திர வேதம் பொய்யாமொழி தமிழ் மறை திருவள்ளுவம் வாயுரை வாழ்த்து பொதுமறை அண்ட் உலக பொதுமறை சோ முப்பால் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை தெய்வ நூல் உத்திர வேதம் பொய்யாமொழி தமிழ் மறை திருவள்ளுவம் வாயுரை வாழ்த்து பொதுமறை உலக பொதுமறை சோ இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்கள் யாரெல்லாம் சோ திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர்கள் யாரெல்லாம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் தருமர் தருமர் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் முதல் உரை இந்த தருமர் உரை தான் சொல்லப்படுது முதல் உரை யாருடைய உரை அப்படின்னா தருமர் உரை தான் சொல்லப்படுது சோ மணக்குடவர் சோ மணக்குடவர் நச்சர் தாமத்தார் சோ தருமர் மணக்குடவர் நச்சர் தாமத்தார் உரைகளில் திருக்குறளுக்கு எழுதிய உரைகளில் முதல் உரை அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய உரை அப்படின்னா தருமருடைய உரை தான் சொல்லப்படுது பருதி பரிமேலழகர் அப்போ இந்த திருக்குறள் உரை எழுதியவர்களில் சிறந்த உரை யாருடைய உரையா சொல்றாங்க அப்படின்னா பரிமேலழகர் உரையை தான் சொல்றாங்க அப்ப முதல் உரை அப்படின்னா தருமர் உரை சிறந்த உரை யாருடைய உரை அப்படின்னா பரிமேலழகர் உரையை தான் சொல்றாங்க சிறந்த உரை அப்படின்னு பார்க்கும்போது பரிமேலழகர் உரை சோ திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இது எல்லாமே திருக்குறளுக்கு உரை எழுதிய பதினிமர்கள் சோ முதல் உரை தருமர் உரை சிறந்த உரை அப்படின்னு பார்க்கும்போது பரிமேலழகர் உரை திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் மற்றும் ஆசிரியர்கள் சோ திருக்குறளை எந்தெந்த மொழிலெல்லாம் மொழிபெயர்த்தாங்க அது மொழிபெயர்த்தவர் யாரு அப்படிங்கறதான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி போப் சோ ஜி போப் தான் ஆங்கிலத்துல திருக்குறளை மொழிபெயர்த்தார் எப்போ அப்படின்னா 1886 1886ல திருக்குறளை ஆங்கிலத்துல ஜி போப் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் வீரமாமுனிவர் இவர் லத்தீன்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் வீரமாமுனிவர் லத்தீன்ல திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் ஏரியல் இவர் பிரான்ஸ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் ஏரியல் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் கிரால் அப்படிங்கிற வந்து ஜெர்மன்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் கிரால் ஜெர்மன்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் பி டி செயின்
இவர் வந்து இந்தியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். பிடி செயின் வந்து இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். வைத்தியநாத பிள்ளை, ஸோ வைத்தியநாத பிள்ளை அப்படிங்கிறவரு தெலுங்குல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். வைத்தியநாத பிள்ளை தெலுங்குல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். கோவிந்த பிள்ளை, ஸோ கோவிந்த பிள்ளை என்பவர் மலையாளம், ஸோ மலையாள மொழியில கோவிந்த பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். கே எம் பாலசுப்ரமணியம், ஸோ கே எம் பாலசுப்ரமணியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஸோ ஆங்கிலத்தில் ஜியூபோ ஆங்கிலத்தில் 1886 மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார்னு பார்த்தோம். ஆனால் கே எம் பாலசுப்ரமணியனும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். இவர் யார் அப்படின்னா தமிழர். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் தான் இந்த கே எம் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரம் அப்படிங்கிறது தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவர் யார் அப்படின்னா தமிழர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர். ஓகே. அப்பா தீட்சிதர், இவர் வடமொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். அப்பா தீட்சிதர் வடமொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான், பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகும் பெயர். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகும் பெயர் ஆகும். திருக்குறள் உலகம் முழுவதும் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 107 மொழிகளில், 107 107 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது திருக்குறள். அப்போ எத்தனை மொழிகளில் உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 107 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசன். மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசன் தான் பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1812. ஸோ திருக்குறளை முதன் முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். எங்கே வெளியிட்டார் அப்படின்னா தஞ்சையில் வெளியிட்டார். ஸோ எங்கே வச்சு வெளியிட்டப்பட்டுச்சு அப்படின்னா தஞ்சையில் வெளியிடப்பட்டுச்சு. எந்த ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா 1812 வெளியிடப்பட்டுச்சு. யார் அப்படின்னா மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம், தஞ்சை 1812 முதல் முதல்ல திருக்குறளை பதிப்பித்து வெளியிடப்பட்டது. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. இதில் 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டது. ஸோ திருக்குறளின் பெருமையை உணர்த்தக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையில 55 பாடல்கள் உள்ளது. அதை எத்தனை புலவர்களால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா 53 புலவர்களால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த திருவள்ளுவ மாலை. இது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூலாக சொல்லப்படுது. ஆளும் வேளும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி, பழகு தமிழ் சொல்லருமை, நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இதன் பெருமையை விளக்குகின்றன. ஸோ ஆளும் வேளும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி, பழகு தமிழ் சொல்லருமை, நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இதன் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் நாள் என்பது நாலடியாரை குறிக்கும், நாள் என்பது நாலடியாரை குறிக்கும், இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும். ஸோ நாலு என்பது நாலடியாரை குறிக்கும், இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும். ஸோ 10 கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால், ஸோ 1354 அதாவது 1¾ அடின்னு சொல்லுவாங்க. ஸோ 1354 அடியில் ஆன ஒரே நூல் இந்த திருக்குறள். 10 கீழ்கணக்கு நூல்களுள் குறள் வெண்பாவால் ஆன 1354 அடி, 1¾ அடியில் ஆன ஒரே நூல் இந்த திருக்குறள் தான். 1840 பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர். ஸோ 1840 பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர். ஸோ மேலே பார்த்தோம், 1812 திருக்குறளை முதல் முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம், தஞ்சையில் 1812 வெளியிட்டார்னு பார்த்தோம். இவர் 1840 பரிமேல் அழகர் உரையுடன், ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, பரிமேல் அழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா இராமானுஜ கவிராயர். ஓகே. இங்கிலாந்தின்
விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறளா சொல்லப்படுது. உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. ஸோ உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. அப்போ திருக்குறள் எந்த நாட்டில் உள்ள கிரம்ளின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா உருசிய நாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு இனத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. ஸோ திருக்குறள் வந்து ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு இனத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மன்பதைக்கு உலகுக்கு பொது. ஸோ அது மன்பதற்கு எல்லாத்துக்குமே அது பொதுவானது, யாருக்குமே அது சொந்தம் கிடையாது. ஸோ அது வந்து உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா. சொன்னது யாரு? திருவிக்கா அவர்களால் சொல்லப்பட்டது. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஓர் மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரியாது. ஸோ இதை சொன்னது யாரு அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்களால் சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாமே இந்த வரிகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் திருக்குறளை பற்றி சிறப்பாக சொன்னது அப்படிங்கிறத மேற்கோள் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ சொன்னது கி.ஆ.பெ. விஸ்வநாதன். திருக்குறள் நூல் குறிப்பு. ஸோ திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது. திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது. அறம், பொருள், இன்பம் என்றும் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது. பிரிவுகள் மூன்று பிரிவுகள். ஸோ ஒன்பது இயல்கள். ஸோ ஒன்பது இயல்கள், 133 அதிகாரங்கள். ஒன்பது இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். 1330 குறட்பாக்களை கொண்டது. ஸோ மூன்று பிரிவு, ஒன்பது இயல், 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம், 1330 குறட்பாக்களை கொண்டதுதான் திருக்குறள். ஸோ ஒன்பது இயல்கள் பார்க்கும்போது எந்தெந்த பிரிவில் எந்தெந்த இயல்கள் இருக்கு, அந்த இயல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அறம், அதில் 38 அதிகாரங்கள் இருக்குது. அறத்தில் 38 அதிகாரங்கள் இருக்குது. அதில் பாயிரவியலில் 4 இருக்குது. ஸோ பாயிரவியர், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஸோ இது இதுலேயும் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ பாயிரவியர், இல்லறவியல், துறவரவியல் இது எந்த அறத்தில் வரக்கூடியதுன்னு கேட்பாங்க. ஸோ பாயிரவியலில் 4 இருக்குது, இல்லறவியலில் 20 இருக்குது, துறவியலில் வந்து 13 இருக்குது, ஊழியலில் 1 இருக்குது. ஸோ பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1 இருக்குது. ஸோ டோட்டல் 38, 38 இருக்குது. ஸோ பொருள் அப்படிங்கிறதுல 70 அதிகாரங்கள் இருக்குது. பொருளில் 70 அதிகாரங்கள் இருக்குது. அது அரசியலில் 25 இருக்குது, அங்கவியலில் 32 இருக்குது, குடியலில் 13 இருக்குது. ஸோ அரசியல் 25, அங்கவியல் 32, குடியியல் 13 இருக்குது. லாஸ்ட்டு இன்பம். ஸோ இதில் 25 அதிகாரங்கள் இருக்குது. அதில் கலவியல், கற்பியல், இந்த இன்பத்தில் கலவியல், கற்பியல் இருக்குது. கலவியலில் 7 இருக்குது, கற்பியலில் 18 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அணி இடம்பெற்ற திருக்குறள்கள். ஸோ இம்பார்ட்டண்டான திருக்குறள்கள். அணி எந்த திருக்குறளில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஸோ இதில் பயின்று வந்துள்ள அணி ஊமை அணி பயின்று வந்துள்ளது. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி
ஊமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ எந்த குரலில் எந்த அணி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது. வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா தென்னாற்றும் கொல்லோ உலகு. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா தென்னாற்றும் கொல்லோ உலகு. ஸோ இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா வேற்றுப்பொருள் ஓமை அணி பயின்று வந்துள்ளது. வேற்றுப்பொருள் ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஊருணி நீர் நிறைந் தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஸோ இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா ஊமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ ஊருணி நீ நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிறதுல ஓமை அணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றாற் செல்வம் நயனுடையான் யான்கட்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றாற் செல்வம் நயனுடையான் யான்கட்படின். ஸோ இதுல எந்த அணி வந்துள்ளது அப்படின்னா ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ எந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படிங்கிறத நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றாற் செல்வம் நயனுடையான் யான்கட் படின் அப்படிங்கிறதுல ஊமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பகல்வெள்ளும் கூகையை காக்கை இகழ்வெள்ளும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. பகல்வெள்ளும் கூகையை காக்கை இகழ்வெள்ளும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. ஸோ இதுல எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வந்துள்ளது. இதுல எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், ஊக்கமுடையா நொடுக்கும் பொருந்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கமுடையா நொடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. இதுல ஓமை அணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஸோ இதுல எந்த அணி பயின்றுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிற குறளில் தொழில் ஓமை அணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், பீளிப்பை சாகாடு மச்சிறு மப்பண்டன் சாலம் மிகுத்து பெயின். பீளிப்பை சாகாடு மச்சிறு மப்பண்டன் சாலம் மிகுத்து பெயின். இதில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. இதில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், நுனிக்கொம்ப ரேறினா ரத்திரன் தூக்கினுயிர் கிருதியாகி விடும். நுனிக்கொம்ப ரேறினா ரத்திரன் தூக்கினுயிர் கிருதியாகி விடும். ஸோ இதில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. என்ன அணி பயின்று வந்துள்ளது? பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. உதவி வரைத்தன் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. உதவி வரைத்தன் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. ஸோ இதுல சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. உதவி வரைத்தன் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை உவமை அணி பயின்று வந்துள்ளது. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இந்த குறளில் எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இது குறள் 754. இந்த குறள் 754. இதுல முப்பாலும் தப்பாமல் வந்த குறள். ஸோ இது முப்பாலும்
தப்பாமல் வந்த குரல் எது அப்படின்னா, அரணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த குரல். குரல் எண் 754. ஓகே, ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இதிலிருந்து. ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறளின் சிறப்புகள். ஸோ திருக்குறளின் சிறப்புகள், யார் திருக்குறளின் சிறப்பை வந்து எந்தெந்த வரிகள் மூலமாக சிறப்பித்து சொன்னார்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், திணையளவு போதா சிறுபொல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள். ஸோ திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள், இதை சொன்னது யார் அப்படின்னா கபிலர். ஸோ இந்த வரி கபிலர் அவர்களால் சொல்லப்பட்ட வரி. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. ஸோ வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பரணர் சொல்லிப்பார். சொன்னது யாரு? பரணர் அவர்களால் இது சொல்லப்பட்ட வரிகள். உள்ளுதோ உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. உள்ளுதோர் உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஸோ இந்த வரிகள் யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னா மாங்குடி மருதனார் அவர்களால் சொல்லப்பட்டது. பெய்ப்பால பொய்யேயாய் போயின பொய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. ஸோ பெய்ப்பால பொய்யேயாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. ஸோ இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா தேனிக்குடி கீரனார். ஸோ தேனிக்குடி கீரனார் தான் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர். செந்தமிழின் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி அவர்களால் சொல்லப்பட்டது. ஸோ கவிமணி அவர்களால் சொல்லப்பட்டதா இந்த வரிகள். இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு நிலத்தே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஸோ இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்க இந்நிலத்தே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடியது பாரதிதாசன். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் அவர்களால் சொல்லப்பட்ட வரிகள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, இது பாரதியார் அவர்களால் சொல்லப்பட்ட வரிகள். ஸோ பாரதிதாசன் பாரதியார் ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிறதும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஸோ இது பாரதிதாசன். பாரதியார்ல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார். ஸோ வையகமே, ஸோ உலகம் வையகமே அப்படின்னு சொன்னா வந்துச்சு அப்படின்னா பாரதிதாசன். வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, ஸோ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார். ஸோ ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவரை ஸோ யாரோட உரைகள்லாம் இதுவரை கிடைச்சது அப்படின்னா மணக்குடவர், பரிமேலழகர், பருதி, பரிபெருமாள், காளிங்கர், இந்த ஐவர் உரை மட்டும்தான் கிடைத்துள்ளது. ஸோ இதுவரை கிடைத்துள்ள உரைகள் அப்படின்னு பார்க்கும்போது மணக்குடவர், பரிமேலழகர், பருதி, பரிபெருமாள், காளிங்கர், இந்த ஐவரோட உரைகள் மட்டும்தான் கிடைத்துள்ளது. ஸோ இக்கால உரை எழுதியவர் யார்? ஸோ இக்கால உரை எழுதியவர் யாருன்னு பார்க்கும்போது ராமானுஜ கவிராயர், திருவிக்கா, பாரதிதாசன். ஸோ இக்கால உரை எழுதியவர் ராமானுஜ கவிராயர், திருவிக்கா, பாரதிதாசன், புலவர் குழந்தை, மு வரதராசனார்.
புலவர் குழந்தை மு வரதராசனார், நாவலர் நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன், நாமக்கல் ராமலிங்கனார். ஸோ இது எல்லாமே இக்கால உரை எழுதியவர்களாக சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.